அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரம் அமெரிக்கா டு தமிழ்நாடு யூடியூப் சேனல்லிருந்து இந்த வீடியோ நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறது முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறத பார்த்துடலாம். அரிசி மாவு, உளுந்து மாவு, முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான முறுக்கு குழல், ஒரு டம்ளர் தண்ணி, தேவையான அளவு உப்பு, இந்த அளவுக்கு வெண்ணெய், தேவையான அளவு மிளகாய் பொடி, கொஞ்சமாக சீரகம், பெருங்காயப்பொடி, ஓமம், அரை டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு. வாங்க, இந்த பொருட்களை வச்சு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ முறுக்கு மாவு பிசைகிறதுக்கு 3 கப் அளவுக்கு அரிசி மாவு, நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் உளுந்து மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் உளுந்து மாவு, எள்ளு, சீரகம், ஓமம், பெருங்காயம், வத்தல் பொடி, வெண்ணெய், தேவையான அளவு உப்பு, நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1¼ கப்பு தண்ணி எடுத்து பிசைஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு மாவு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சாதான் முறுக்கு செய்யும்போது அது எண்ணெய் இல்லாமல் நல்லா ட்ரையாக வரும். இப்போது முறுக்கு குழலுக்குள்ளே நம்ம அரிசி மாவு எடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நான் மாவு எடுத்துட்டு முறுக்கு குழலுக்குள்ளே போட்டு போகிறேன். மூடியை போட்டு மூடிடணும். வாங்க, இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம முறுக்கு போடலாம். முறுக்கு குழலை சுற்றி விட்டுக்கணும். நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம திருப்பி போட்டுறணும். இந்த மாதிரி சின்ன சின்ன முட்டை முட்டையாக வரும்போது இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் முறுக்கு எடுத்துடலாம். முறுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நாம் செஞ்ச முறுக்கு ரிப்பன் மாதிரி வடிவத்தில் வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு உணவே மருந்தாகட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.